हाय फ्रेंड्स वेलकम टू इंडियन रेसिपीज तमिल नम्मे इन्नैक्कु बिस्कट गुलाब जामुन एप्पडी सेय्यिरदुन्नु पाक्क पोरोम பொதுவாக நம்ம குலாப் ஜாமுன்னாலே கடையில் கிடைக்கக்கூடிய குலாப் ஜாமுன் பேக்கெட் வச்சு பண்ணுவோம் இல்லைனா கோவா இதெல்லாம் வச்சு பண்ணுவோம் ஆனால் பிஸ்கட் வச்சு ரொம்ப புதுசாக பண்ண போகிறோம் அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் பெர்ஃபெக்டாகவும் இருக்கும் இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து 2 பேக்கெட் அளவு மேரி பிஸ்கட் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கிறலாம் இது எண்ணிக்கையில் சொல்லணும்னா ஒரு பேக்கெட் வந்து 17 பிஸ்கட் இருந்தது நான் வந்து 2 பேக்கெட் அளவு எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்து எண்ணிக்கையிலையும் எடுத்துக்கிறலாம் இல்லை பேக்கெட் கணக்குலையும் எடுத்துக்கோங்க பார்லேஜி பிஸ்கட் அதுக்கப்புறமா மேரி பிஸ்கட் டைஜஸ்டிவ் பிஸ்கட் இதெல்லாமே வந்து குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஏதுவான பிஸ்கட்டாக இருக்கும் அதே சமயம் நீங்கள் சாக்லேட் பிஸ்கட் எதுவும் எடுக்க வேணாம் அதில் அந்தளவு பெர்ஃபெக்டாக வராது இப்போ இந்த பிஸ்கட்டுகளை சின்ன சின்னதாக இது போல் பொடிச்சு விட்டுருங்க இது எதுக்காகனா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது ரொம்ப நைஸாக ஈஸியாக அரைக்க வரும் அதுக்காக தான் இப்போ இது நல்லா பிடிச்சாச்சு சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்க பிஸ்கட்டுகளை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு மிக்சிங் பவுலும் ஒரு சன்னியும் வச்சுட்டு அதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்டையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் ஜலிச்சு எடுத்துக்கோங்க இது எதுக்காகனா கொஞ்சம் கூட அதில் கப்பிகள் இருக்கக்கூடாது கப்பிகள் இருந்ததுன்னா குலாப் ஜாமுன் நீங்கள் செய்யும் போது வெடிப்பு வெடிப்பாக வரும் அதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகள் இருந்ததுன்னா அது ஜலிச்சிரும் அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போது இந்த அளவுக்கு நல்ல நைஸான ஃபைன் பவுடர் தான் நம்மளுக்கு தேவை இது ஒரு உரமாக இருக்கட்டும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த தேங்காய் துருவல் வேணாலும் எடுத்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க பால் பவுடர் மைதா தேங்காய் துருவல் இதெல்லாமே எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு ஸ்வீட்டை கூட்டி காமிக்கிறதுக்காகத்தான் ஸோ உங்களுக்கு வந்து நார்மலான குலாப் ஜாமுன் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் பிஸ்கட் அதுக்கப்புறமா சர்க்கரை இது ரெண்டு பொருள் வச்சு கூட நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம் உங்கள் கைவசம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் போல் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடாக்கு பதிலாக நீங்கள் பேக்கிங் பவுடர் கூட சேர்த்துக்கிறலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க நான் வந்து அரை கப் அளவு பால் ஃபஸ்ட்டு சேர்த்து பிசைய போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் பால் சேர்த்து பிசையும் போது நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் தண்ணி சேர்த்தும் பண்ணலாம் அதுவும் சுவையாகவே இருக்கும் இந்த மாவை நம்ம ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கல்ல இப்போது கையில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கோங்க அதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சிடலாம் ரொம்ப பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டிடக்கூடாது அப்புறம் சுகர் சிரப் வந்து உள்ளே நல்லா போகாது அதனால் நான் காமிக்கக்கூடிய அளவில் உருட்டிக்கோங்க உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டணும் அப்போ தான் கொஞ்சம் கூட கிராக்ஸ் இல்லாமல் வரும் நீங்கள் குலாப் ஜாமுன் உருட்டும் போது அதில் வெடிப்புகள் இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெயில் பொறிக்கும் போதும் வெடிப்புகள் வந்துடும் அதனால் இந்த மாதிரி நல்லா வலுவலுப்பாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் குலாப் ஜாமுன் உருண்டைகளாக உருட்டி ஒரு தட்டில் வச்சுருங்க இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் நம்ம அடுத்து சர்க்கரை பாகு தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது 200 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும் எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க வைங்க இது கூடவே கொஞ்சம் போல் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போது சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு உரமாக வச்சுருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க குலாப் ஜாமுன் உருண்டைகளை இதில் சேர்த்துருங்க இப்போ வந்து கைவிடாமல் இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் குலாப் ஜாமுன்கள் ஒரே கலரில் வெந்து வரும் இல்லைனா ஒரு பக்கம் ரொம்ப அதிக திக்கான கலராகவும் ஒரு சைடு ரொம்ப ஒயிட்டாகவும் இருக்கும் அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது அதனால் இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க
இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப கரைஞ்சிடும். அதே சமயம் லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா குலாப்ஜாமுன் உருண்டைகள் வெடிப்பு வெடிப்பாக வந்துடும், எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள் கலர் நல்லா வந்து ஒரு கோல்டன் ரவுண்ட் கலரில் வந்துருச்சு. இந்த டைமில் இதை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல சக்கரைப்பாகு அதில் சேர்த்துடணும். ஸோ இதே போல் மீத இருக்க எல்லா குலாப்ஜாமுன் மாவையும் உருண்டையாக உருட்டி இதில் பொறிச்சு எடுத்து நம்ம சக்கரைப்பாகில் சேர்த்துடணும். சக்கரைப்பாகில் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு மணி நேரம் அப்படியே நல்லா ஊற விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கட் வச்சு பண்ண குண்டு குண்டு குலாப்ஜாமுன்கள் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.